ஒரே நாளில் நான்கு பேருக்கு பாரத ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்ம ராவ் மற்றும் சௌத்ரி சரண் சிங் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்ட பாரத ரத்னா விருதுகளை அவர்களின் குடும்பத்தினர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் மத்திய அரசு சார்பாக அறிவிக்கப்படும் விருதுகளில் மிகவும் உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஐந்து பேருக்கு அறிவிக்கப்பட்டது அதில் நான்கு பேருக்கு மட்டும் இன்று விருது வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த வேளாண்துறை விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் மற்றும் முன்னாள் பீகார் முதல்வர் கர்பூரி தாகூர் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டன இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனின் மகள் நித்யா ராவ் அவருக்காக அறிவிக்கப்பட்ட விருதை பெற்றுக்கொண்டார் ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக பாடுபட்டு பீகார் மாநிலத்தில் பிரபல தலைவராக விளங்கிய கர்பூர் தாகூருக்கு அறிவிக்கப்பட்ட விருதை அவரது மகன் ராம்நாத் தாகூர் பெற்றுக்கொண்டார் இதேபோல் மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் சார்பாக பாரத ரத்னா விருதை அவரது பேரன் ஜெயந்த் சௌத்ரி பெற்றுக்கொண்டார் மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் சார்பாக அவரது மகன் பிரபாகர் ராவ் விருதை பெற்றுக்கொண்டார் பொருளாதார சீர்திருத்தங்களை அமல்படுத்தி தொழில்துறை வளர்ச்சி வேகம் பெற முக்கிய முடிவுகளை எடுத்த நரசிம்மராவ் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என்றாலும் தற்போதைய காங்கிரஸ் தலைமையுடன் அவர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை முன்னாள் துணை பிரதமர் எல் கே அத்வானிக்கும் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அறிவிக்கப்பட்ட ஐந்து பாரத ரத்னா விருதுகளில் எல்கே அத்வானி மட்டுமே விருதை தானே பெற்றுக்கொள்ள உள்ளார் ஒரே நாளில் நான்கு பாரத ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும் புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்